ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிஃப்ட் எங்களை தேவைப்படுது இல்லையா அது நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் த்ரெட் தேவைப்படும், ரெண்டு சிஸ்டர்ஸ் நான் எஜ்ஜில் கட் பண்ண சின்ன சிஸ்டர் பென்சில் பென்சில் கட் பண்ணேன், பென்சில் பஞ்சிங் மிஷின் ப்ளூ அப்புறம் ஸ்கேல் இதெல்லாமே நம்ம தேவை. இப்போ நம்ம எதை அதில் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். டிசைன் ஷீட்ஸ், வெல்வெட் ஷீட்ஸ், கலர் பேப்பர், ஏ ஃபோர் ஷீட், அப்புறம் கிஃப்ட் ரேப்பர்ஸ். இப்போ நான் இந்த ஷீட்டில் பண்ண போகிறேன், நான் இந்த ஷீட்டில் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த பேப்பரோட ஃபுல் லென்த் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 6 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், அப்புறம் இந்த இப்படி இருக்கு இல்லையா இது வந்து 1.5 சென்டிமீட்டர் இந்த சைடும். ஓகேவா, ஏற்கனவே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து 6 சென்டிமீட்டர், இது வந்துட்டு இது, அப்போ இந்த மிடில் பார்ட் 8 சென்டிமீட்டர் வந்து இது, இதை நம்ம மடிச்சு பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 6 சென்டிமீட்டர் இப்படி மடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வருது. அப்புறம் இந்த 1.5 சென்டிமீட்டர் இது இந்த இருக்குது, இப்படி மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இது நம்ம இங்கெல்லாம் எதுவுமே கட் பண்ணக்கூடாது, இந்த லைனை ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ வாங்க கட் பண்ணலாம். கட் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக. இந்த பீஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு இது இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த பீஸ் இந்த நடு பீஸ் நம்ம கட்டே பண்ணக்கூடாது, இதுவும் இதுவும் இந்த சைட்லையும் இது இதுவும், அது மட்டும் இப்போ கட் பண்ணலாமா. எப்படி கட் பண்ணணும், இது வந்து சின்ன சிசர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், இதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது இருக்கா, இப்போ இந்த சைடும் கட் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கட் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு அவ்வளோதான் இப்படி மடித்து விட்டுறணும். இது நல்லா இப்படி இப்போ நம்ம வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட ஹைட்டுக்கு தான் இப்போ நம்ம கம் போடணும், இதை மடிக்க போகிறோம் அப்படி. ஸோ இதோட ஹைட்டுக்கு கம் போடணும், இங்கெல்லாம் போடக்கூடாது. நான் போட்டு காட்டுறேன், இவ்வளோ கம் போட்டால் போதும். இந்த சைடும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சா. இப்போ இதை வந்து நம்ம என்ன, இப்போ நம்ம இதை டிஃபோல்ட் பண்ணிக்கலாம். டிஃபோல்ட் பண்ணிட்டோமா, இப்போ இதை மடக்கலாம். இது கொஞ்சம் ஒட்டாது, கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கணும். இந்த இங்கே எப்படின்னா, இந்த சைடும் இந்த சைடும் 1 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஏஜ்லேருந்து இங்கே இந்த
இந்த வச்சுக்கோ இருக்கா அது வர மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணணும். இப்போ நான் அழகாக இப்படிலாம் ஒட்டிட்டேன். அழகாக நம்ம இப்படிலாம் ஒட்டிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம இது மூணுனா இப்படிதான் இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா, இந்த மிடில் பார்ட் 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு 1 ருபி காயின் அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு டேப் போடலாம். அப்போ அது அழகாக வந்துட்டு தெரியும். சரிவாங்க. இப்போ அது வந்துட்டு நான் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்போடு ஒரு அந்த மாதிரி ஒரு என்வலப் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ அதை காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். 1 ருபி காயின். இதை நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு ஒரு காயின் வச்சுட்டு விட்டே போட்டுருக்கோம். அழகாக இருக்குது. இப்போது நம்ம இந்த த்ரெட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணி வச்சுக்கோங்க த்ரெட்டு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 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 6 சென்டிமீட்டர் இப்படி மூடுறதுல வந்துட்டு ஒரு பஞ்சுக்குறோங்க பாருங்க. அழகாக பஞ்சுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இப்போ இந்த நூல் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் போடணும். வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி மூடிடணும். இங்கே ஒரு நாட் போட்ட பிறகு இப்படி மூடிட்டு அது டீ சுற்றி இங்கே ஒரு நாட் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ தான் அடுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே நானும் எங்கள் அம்மா வந்து சேர்ந்து பண்ணோம். அது மட்டும் நானே பண்ணேன். இப்போ இது வந்துட்டு இந்த கிஃப்ட் ராப்பர் வச்சு பண்ணது. கிஃப்ட் ராப்பர் காமிச்சியா அது. இது வந்துட்டு இந்த காயினு. இதில் நம்ம டிசைன் டிசைனாக இந்த மாதிரி கூட வெட்டிக்கலாம். டிசைன் டிசைனாக இது வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம இங்கே ஒட்டியிருக்கோம் நேம் எழுதுறதுக்கான. அந்த ஒயிட் கலரில் இப்படி ஒட்டியிருக்கிறது நேம் எழுதுறதுக்கான நேம் எல்லாம் அழகாக எழுதிக்கலாம். அப்புறம் நீங்கள் வெளியில் ஒட்ட வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளே கூட ஒட்டிக்கலாம். உள்ளே கூட ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்கலாம். இதோட ஷேப் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. நம்ம கையால் செஞ்சது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.